வணக்கண்ணே, தம்பி வேலை வந்திருக்கிறேன். தோப்பில் இறக்கின முதல் 108 தேங்காயை உனக்காக கொண்டாந்துருக்குறேன். சந்தோஷம் தானே? சரி கேளு. கிழக்காட்டில் 5-8 கீரை செம்பாவும் அமோக விளைச்சல், மேற்காட்டில் கடலையும் பருத்தியும் பக்குவமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த வருஷம் நமக்கு தான் நல்ல மகசூலுங்கிற பேர் வரணும். அதுக்கு நீ தான் என்ன ஆசீர்வதிக்கணும். வதிக்கணும் என்ன வதிக்கிற? வாங்கி தின்னுட்டு ஏச்சு விட்டேன்னா அப்புறம் அண்ணன் தம்பி உறவு கெட்டு போயிடும். ஆமாம். அண்ணே, வேலண்ணே, வேலண்ணே, ஊர் கோயிலுக்கு அதை மறந்து போய் ஜனங்க எல்லாம் கண்ண பண்ணு முடிய தெரியுதுண்ணே. யார் அந்த கருப்பண? ஆமாண்ணே, நீங்க வந்தா தானே காப்பாத்த முடியும். சீக்கிரம் வாங்கண்ணே. பாரு, கருப்பா நில்லு. உனக்கு முட்டணும் அவ்வளவுதானே? வா முட்டு. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் என்ன இவ்வளவு அட்டகாசம்? கோவில் சொத்தை வாங்கி தின்னு ஊர்ல இருக்கிற அப்பாவிங்களை முட்டிட்டு திரியிற ராஸ்கல், என்னாச்சு உனக்கு? நல்லத்த பாருங்கடா, வால்ல பட்டாசு கட்டி விட்டுருக்குது. அதான பார்த்தேன், நீ நல்ல உள்ளையாச்ச. ஏப்பா, யாருப்பா அது? மாட்டு வால்ல பட்டாசு கட்டி விட்ட வீரன். நாங்க யாரும் இல்லைங்க. அண்ணா இவன் தானே? அட வாங்கண்ணே. இவரு தானா அண்ணே? நீங்க தான் கட்டினீல? ஆமா அண்ணே, நான் தானே கட்டினேன். பெருமையா வேற சொல்றீங்களா? ஒண்ணு இல்ல, மயக்கம். தம்பி, மயக்கம் தெளிஞ்சதும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க. நீங்களாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போங்க. அண்ணன் கருப்பண்ணு, நாலு உள்ளே கேப்பேன், ஆனா உங்களுக்கே தெரியாது. இது என் மனுஷன் செஞ்சிருந்தா செருப்பால் அடிச்சு ஊரை விட்டு துரத்திருப்பாங்க. உங்களை ஒண்ணும் சொல்ல முடியாது. ஜமாயிங்க, போய் ஊரு மேய்ங்க, போங்க. சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு? அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனதை வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா. ஓ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு. பார்வதி அம்மா, இதுவரைக்கும் 18 பொண்ணு சொல்லியிருக்கேன். இப்போ ஆண்டிப்பட்டியில ஒரு பொண்ணு, பண்ணாபுரத்துல ஒரு பொண்ணு, கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பொண்ணு, மூணு பொண்ணுமே நல்ல குடும்பத்தை சேர்ந்தது தான். உங்க பையன் மட்டும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லட்டும், அப்படியே பிடிச்சி அமைக்கல. அப்ப நான் வரட்டுங்களா? கொஞ்சம் இருங்க வர. என்ன? ஒண்ணு இல்ல, பொண்ணு விஷயமா அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயமா? அம்மாவையும் உங்களையும் சும்மா ஒரு விஷயமும் இல்லாம பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தருகிறேன். அம்மா, இத வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. அப்பா வரேன் தம்பி. வராதீங்க, போங்க தம்பி. அடுத்த வாட்டி வந்து ஒரு 1/2 கிலோ குறைஞ்சிரு. என்னடா ஏமா, இவங்கத்தெல்லாம் காசு கொடுத்து கறியாக்கிட்டு இருக்க. பொண்ணு காட்டுறேன் பொண்ணு காட்டுறேன்னு ஒரு பொண்ணை கூட காட்டக்கான. இவன் பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? பொண்ணை காட்டிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவருக்கு நான் காசு கொடுத்துக்கிட்டு வர்றேன். என்னது? ஆமாப்பா, உன் படிப்பு முடியட்டும் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இனியும் மறைக்கிறதுல நியாயம் இல்ல. நீ செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு சொல்றேன். வா. யாராவது என் காட்டுல சாராயம் காய்ச்சிருது?
என்ன தைரியம் இருந்தா ஏன் காட்டுக்குள்ளே வந்து சாராயம் காய்ச்சுவீங்க? இங்க இருந்து போங்க எல்லாரும். என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? கற்பனை வளர்த்துக்குவேன். உங்க அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். உங்க அப்பா ஒரு விவசாயி மட்டும் இல்ல, அவர் ஒரு நல்ல மேடை கலைஞர் கூட. அவருக்கும் தோட்டம் துறவெல்லாம் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க மாடுங்களை கட்டி வைக்க அவன் தோட்டத்துல இடம் இருக்காடி. நீ கண்ட கழுதைய கட்டிக்குவ, நாளை கஷ்டம் வந்தா பணம் காசு கேட்டு இந்த வாசப்படியில தான் வந்து நிப்பேன். இந்த பாருடி, நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி நான் சொல்ற மாப்பிள்ளைய தான் நீ கட்டிக்கணும். இல்ல, அந்த கூத்தாடியதான் கட்டிப்பேன்னா இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த சொத்துல ஒரு சல்லி காசு கூட உனக்கு கிடைக்காது. அண்ணி, உங்க பணம் காசு ஒண்ணு எனக்கு பெருசு கிடையாது, அவரு மனசுதான் எனக்கு பெருசு. நான் வர்றேன் தங்கச்சி. நான் வீட்டை விட்டு வெளியில வந்ததும் உங்க அப்பாவுக்கும் எனக்கு ஊர் கோயில்ல கல்யாணம் நடந்தது. அரசகுமாரி போல வாழ வேண்டிய பொண்ணு தன்னை நம்பி வந்துட்டாளேன்னு என்ன ரொம்ப பிரியமா கவனிச்சுக்கிட்டாரு. அப்பதான் நீ பிறந்த, உன் மேல உயிரையே வச்சிருந்தாரு. ஒரு நாள் உங்க அப்பா தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. உடனே நான் அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். டாக்டர் அவர் மூளையில கட்டி இருக்குன்னு சொன்னாரு. நாலு நாள்ல ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு ₹1,00,000 செலவாகும்னு சொன்னாரு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? எந்த வாசப்படியை நான் தாண்டி வந்தேனோ அதே அண்ணன் வீட்டு வாசப்படிக்கு நான் திரும்பவும் போனேன். பார்வதி, வாமா. எப்பமா வந்த? என்ன விஷயம்? அந்த ஓடுகால கழுதிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? வாங்க உள்ள. மனசுதான் முக்கியம். எங்கெல்லாம் மதிக்காம கோயில்ல போய் தாலி கட்டிட்டியே, அந்த சாமி கிட்ட போய் கேளுடி. அண்ணி, இப்ப அவர் எந்த ஆஸ்பத்திரில? தள்ளி காசு கூட வேண்டான்னு நம்மளை எல்லாம் உதாசீனப்படுத்தி போனவ. இவ இவளுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்க? அது என் பணத்தை தாண்டி போய் தான் செய்ய முடியும். நடங்க உள்ள. இன்னும் ஏண்டி இருக்கிற? ஓடி வெளியே.
இப்ப நான் போறேன். ஆனா என் தாலிக்கு ஏதாவது பங்கம் வந்தது அந்த பாவங்களை சும்மா விடாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி உங்க அப்பாவை காப்பாத்த முயற்சி பண்ண, பலன் இல்ல. உங்க அப்பா நம்மள எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நடந்த கார் விபத்துல அண்ணன் அண்ணியும் இறந்துட்டாங்க. ஒரு பெரிய ஜம்மி வடி ஏமா இப்படி பாழஞ்சு கிடைக்குதுன்னு நீ அடிக்கடி கேப்பியே, ஞாபகம் இருக்கா? அந்த வீடுதான்ப்பா எங்க அண்ணனும் நானும் பிறந்து வளர்ந்த வீடு. இருண்டு கிடக்குற அந்த வீட்டுல உன் கையாலதான்மா விளக்கேத்தி வைக்க முடியும்னு எங்க அண்ணன் கனவுல வந்து அடிக்கடி சொல்ற மாதிரியே இருக்கும். என் ஆசையும் அதுதான். ஆனா அது நிறைவேற்றி வைக்கிறது உன் கையிலதான்ப்பா இருக்கு. நீ என்னமா சொல்ற? எங்க அண்ணனோட ஒரே பொண்ண அவங்க தாய் மாமா மெட்ராஸ் தூக்கிட்டு போயிட்டான். நீ மெட்ராஸ் போய் அந்த பொண்ண கண்டுபிடிக்கணும். நீ அவன் மனசுல இடம் பிடிக்கணும். அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, இவ்வளவு நல்ல விஷயத்தை எங்கிட்ட சொல்லாம மறந்தியா வச்சிட்டியாமா? பிஎஸ்சி அக்ரி முடிச்ச கையோட சொல்லியிருந்தானா இங்க உழுதுகிட்டு தெரியாம மெட்ராஸுக்கு அந்த பொண்ணை தேடி போய் கண்டுபிடிச்சு மனசுல இடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணி கூட்டியாந்து ஏத்திருப்பேனே குடும்ப விளக்க. அதுலதான்ப்பா ஒரு சிக்கல் இருக்கு. என்னம்மா சிக்கல்? ஏதோ நான் விட்ட சாபந்தான் அந்த விபத்து காரணம்னு நினைச்சு பார்வதியோட பையனுக்கு மட்டும் தான் பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு எங்க அண்ணன் சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டாங்களா? அதனால நீ பார்வதியோட பையங்கிற உண்மையே யாருக்கிட்டையும் சொல்லாத. பொய் சொல்ல சொல்றியா? ஒரு நல்ல காரியத்துக்காக 1000 பொய்ய சொல்லலாம்ப்பா. சின்ன வயசுல இருந்து பொய் சொல்லாதே பொய் சொல்லாதேன்னு அடிச்சு உதச்சு வளர்த்துட்டு அக்ரி முடிச்சதான் 1000 பொய் சொல்லுன்னா எங்க போவேன்? 1000 பொய்ய தேடி. ஆமா, பொண்ணு அத்தனை பொய்ய தாங்குமா? பொண்ணு எப்படி பொண்ணு? இரு வர்றேன். யாருங்க வீட்டுல? பார்வதிம்மா. ஏய், நீ எங்க வந்த? ஒண்ணு இல்ல தம்பி, குனியமுத்தூர்ல இன்னொரு 3 பொண்ணு இருக்கு. குனியமுத்தூரா? நிமிர முடியாம செஞ்சிருவேன். மரியாதையா வெளியே போயா? நாயை தாண்டி எப்படி வந்த நீ? நாய் எங்கயாவது வெளியே ஒதுங்கி இருக்கும் தம்பி. கரெக்ட், எனக்கு ஜோடி சேர்ந்துருச்சு, நீ அதுக்கு ஜோடி சேருப்போ. மணி தம்பி, மணி தம்பி. பேலா, இந்த அப்ப போட்டோ. என்ன பாது சட்டியோட நிக்குது? நெஞ்சில் ஒரு மச்சம் கூட இருக்கு. 3 வயசு குழந்தையில எடுத்த போட்டோ. அந்த மச்சத்தை இப்ப கண்டுபிடிக்க சொல்றியா? பின்னாடி அட்ரஸ் கூட எழுதல, எப்படிமா கண்டுபிடிக்கிறது? இத அங்கதான் உன் திறமைய காட்டணும். என் திறமைக்கு இப்படி ஒரு சவாலா? உன் உடம்ப நீ நல்லா கவனிச்சுக்கப்பா. நான் பாத்துக்கிறேன்மா, நீ உன் உடம்ப பாத்துக்க. போன காரியம் வெற்றி அடையாம நான் திரும்ப மாட்டேன். என்ன வீசுது மணி? எதையாவது கொண்டு வந்துட்டியாரா? என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? இந்த கருவாடு கூட எல்லாம் எடுத்து வண்டியில வைங்க. எம்பிட்டு கருவாடு யாருக்கு? எல்லாம் உனக்குதாப்பா. நீதான் ஒரு நாள் கூட கருவாடு இல்லாம சாப்பிட மாட்டியே. அது சரி, ரயில்ல என் கூட நிறைய பேர் வருவாங்களே, அவங்களுக்கெல்லாம் எதுக்கு? எல்லாம் உனக்குதான். ஒரு ஆளா போய் 2 ஆளா திரும்பி வரணும். சரிம்மா. ஏய், இந்த கூட எல்லாம் வண்டியில தூக்கி வச்சிட்டு நீ ஸ்டேஷனுக்கு வா. ஆகட்டு தம்பி. வேலு தம்பி, பட்டத்துக்கு போறதா கேள்விப்பட்டேன். ஆமா. பேரன் பட்டணத்துல இருக்கா? இதை கொண்டு போய் கொடுத்துருங்க. நீங்க தான் இந்த ஊர்லயே சொன்ன சொல் தட்டாம செய்யற பிள்ளையாச்சு. இத வேற சொல்லிட்டீல, நீ மறக்க முடியுமா? சரி ஆத்தா, நான் வரேன். இப்படி சொன்னா எப்படி? கைய கொடுங்க. நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ரெண்டா இருக்கட்டும். போயிட்டு வாங்க. அது சரி. இம்புட்டு கருவாடுதுன்னா 2 இல்ல 3 தேவைப்படும். வரமா. மணி, சேம் டு யூ. கால கிளப்படு. நீங்களே முடிவு பண்ணீங்க யார் வண்டியில போறாரு? சவாரி எப்ப நம்ம வண்டியில வருவாரு? எப்ப வருவானா? இதான் முதல் தடவை பாக்குறேன். இருங்க இருங்க, சாமான் எல்லாம் வர வேண்டியிருக்கு. திருக்கை எல்லாம் கீழே வைங்க, முருகலா இருக்கிறது மேல வைங்க. பாத்து அழுங்காம இந்தாங்க, முழு நோட்டா இருக்கு, பிரிச்சு எடுத்துங்க. இந்தாங்க, வேணா இந்தாங்க காசு. ஏன் வச்சுக்க சார்? என்ன சார் இது? சாப்பிடற பொருள் இல்லையா சார்? நீ அந்த வழியா போய்க்க சார். என்னையாவது பெரிய அட்டூழியமா இருக்கு, கையை கையை பிடிச்சி இழுத்து விட்டு இப்ப வேணாங்க. மாம, இந்த கிராக்கி நீ வலிச்சின்னு பாப்பா. நீ தானே மாமூல் சவாரினா? ஓட்டிட்டு போயா? ஒரே கப்படிக்குது. போகும்போது இந்த கூவ நதி பக்கம் போயிடாதீங்க, பயங்கரமா நார் மாம கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப முக்கியம். Thank you.
பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. ஊர் என்ன? கோயம்புத்தூருங்களா? கோயம்புத்தூர் இல்லப்பா, ராமநாதபுரம். ஏங்க, அதுவும் தான் நல்ல ஊரு, என்னமோ குமட்டிக்கிட்டே சொல்றீங்களே. என்னப்பா இது, பூவம் பக்கம் போகாதேன்னு சொன்னேன்ல, எப்படி நாடுது பாரு. யோ கம்முனு குந்தியா, நீ வண்டியில ஏத்திக்கிறதுக்கு கூவம் எவ்வளவு தேவல. ஏங்க பின்னாடிதானே இன்ஜினு, முன்னாடி இருந்து சத்தம் வருது. அது நான் தான்பா, உடம்புடம்பு சரியில்லைங்களா. சரி இடங்க ஒண்ணா ஞாபகப்படுத்துங்க, கொஞ்சம் கருவாடு தாரேன், குழம்பு வச்சு சாப்பிட்டா சரியா போயிடும். பார்த்து மெதுவாயோ கூட சாயிதியாயோ என்ன ஐயா அது. அதோ 17 பாடியில் 5000 கூட காயுது, அவரு தான். நிறுத்து நிறுத்தியா என்னைக்கு அது? முத்துசாமி விட தெரியாதா உனக்கு? எனக்கு எப்படியா தெரியா? சின்ன குழந்தைய கூட கேட்டா தெரியும்னு அவர் ஊருக்கு வரும்போதுலாம் சொல்றாரு. நான் என்ன குழந்தையா? நீ ரொம்ப எதிர்வாத பேசுற, இறங்கினதான் கொஞ்சம் கருவாடு கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்ப அதுவும் கிடையாது, வெறும் வண்டி சத்தத்தான். போயிடாத இரு. எங்க வாட்ச்மேன், இந்த ஆட்டோ டிரைவரை பாத்தீங்களா? நீங்க தானா? முகமூடி எல்லாம் போட்டிருக்கீங்க. வாங்க வாங்க, ரெண்டு எடுங்க. கைதா அத்தாமாவட்ட கையில கடிச்சா நாரிடுவே.